Hi friends, good evening. Now, உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 11/2/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள வருவோம். நிப்டி 50 இன்னைக்கு 54 புள்ளிகள் குறைந்து 0.50% டவுன் ஆகி 10,888 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல ட்ரேட் ஆன பங்குகள்ல 21 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 29 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா இண்டைசஸும் அகெயின் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிப்டி 50, நிப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது ஐடி மீடியாவை தவிர எல்லா செக்டாருமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டார் 66 புள்ளிகள் குறைந்து 27,227 அப்படிங்கிற லெவல்லையும், ஆட்டோ செக்டார் 100 புள்ளிகள் குறைந்து 8,320 அப்படிங்கிற லெவல்லையும், ஃபினான்ஸ் சர்வீஸ் 51 புள்ளிகள் குறைந்து 11,488 அப்படிங்கிற லெவல்லையும், எஃப்எம்சிஜி 40 புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஐடியும் மீடியாவும் கிட்டத்தட்ட, ஐடி வந்து 0.49% பாசிட்டிவாகவும், மீடியா 1.32% ப்ராஃபிட் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பேசிக்காக சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் 151 புள்ளிகள் டவுன் ஆகி 0.41% டவுன் ஆகி 36,395 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம கேண்டலில் பார்த்தோன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 தொடர்ந்து 3வது நாளாக ஒரு சரிவைஸ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 11,118 அப்படிங்கிற லெவலிருந்து இன்னைக்கு 10,857 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. 10,924 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 10,924.45 அப்படிங்கிற ஓப்பன் லெவல் ஹையிலேயே இருந்துட்டு, அதுக்கப்புறம் 10,857 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,888 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கேண்டில் பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்து லோ ஒரு இன்ட்ராடேல ஹெவியான வாலட்டாலிட்டி கொடுத்து ஒரு அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ பெருசாக கொடுக்காம மார்க்கெட் ஒரு பீரிஷ் பெல்ட் ஹோல்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் அடுத்தடுத்து என்ன செய்யும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேண்டில் ஸ்டிக்கில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், இன்னைக்கு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை பதிவு செஞ்ச நிஃப்டி 50 குரூஷியலான லெவலான 10,812 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாதது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து சரியறதுக்கான நிலைகள் இருக்கலாம். டெக்னிக்கலாக பேசும்போது நாளை ஈவினிங் வரப்போகிற முக்கியமான ஒரு குளோபல் ரிசல்ட்டோட ரியாக்ஷன் குளோபல் மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும் இன்றைக்கி பங்கு சந்தை இறங்குச்சு அப்படின்னும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இந்த மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது டெக்னிக்கல் அடிப்படையில் டோஜி பேட்டர்னோட அடுத்த கேண்டல் நெகட்டிவாக ஃபார்ம் ஆனது கண்டினியூவாக ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 10,812 அப்படிங்கிற லெவல் கட் பண்ணுச்சுன்னா 10,700 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு பேக் கொடுத்து 10,903 அப்படிங்கிற லெவலுக்கு அகெயின் வந்ததுன்னா 11,041 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஸோ இந்த ஸ்டாக்கோட பங்கோட விலை இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கம் கொண்டதுக்கு முக்கியமான காரணம் இவங்களோட மெயின் பிஸ்னஸ் ஆன டிராக்டர் பிஸ்னஸ் 12-14%ல இருந்து 10% வரைக்கும் குறைந்தது இந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு டவுனுக்கு போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹிண்டால்கோ 3% லோயராக போனதுக்கு காரணம் Q3 ரிசல்ட்டு. டாடா குரூப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு பூமிங் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிறுவனத்தோட
ஒரு Q3 ரிசல்ட், அந்த நம்பர் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாக வந்தது. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு ரெக்கவரி கொடுத்ததும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது மகிந்திரா ஸ்டாக் பார்த்துட்டோம், அடுத்து இண்டால்கோ பார்த்துட்டோம், டாடா குரூப் பார்த்துட்டோம். ஓகே, இந்தியா சிமெண்ட்ஸ், ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு 4% வரைக்கும் ஃபெல் ஆனது Q3 ரிசல்ட் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன் டிவி ஷேர்ஸு, ஸோ ரெவென்யூ வந்து ஒரு 13% வந்து ப்ராஃபிட்டபிளாக Q3 ரிசல்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸோ இந்த ஸ்டாக்கு 3.5% மேலே ஃபெல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி தனித்தனியான வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க ஈக்விட்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா திவான் ஹவுசிங் பற்றின செய்திகள் உங்களுக்கு கண்டினியூவாக பிரேக்கிங் நியூஸஸ் தெரியும். அடுத்து இன்றைக்கி நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது நாளை பங்கு சந்தைக்கு நமக்கு இன்னும் உதவியாக இருக்கும். இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது IOC, டாடா ஸ்டீல், சிப்லா, டாடா மோட்டார்ஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பேங்க், பவர் கிரிட், மாருதி, ITC, HCL டெக், இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸாக அமைஞ்சிருக்கு. டாப் லாசர்ஸில் டாக்டர் ரெட்டி, M&M, ONGC, ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், கெயில், SBI பேங்க், ரிலையன்ஸ், வேதாந்தா, பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாமே டாப் லாசர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆக்டிவில் ட்ரேடான பங்குகள் டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ், சன் டிவி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், HR மோட்டார்ஸ், M&M, ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி, இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவில் இருந்திருக்காங்க. வால்யூமில் இருந்த பங்குகள் ஆர்காம், ஆர் பவர், PC ஜுவல்லர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, சுஸ்லான், GMR இன்ஃப்ரா, எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், டாடா ஸ்டீல், இந்த நிறுவனங்கள் எல்லாமே வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி டாப் 10 கெய்னர்ஸில் IOC 2% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டாடா ஸ்டீல் 2%, அதாவது இன்றைக்கி டே ஹை 487, அதுக்கப்புறமா டே க்ளோஸிங் 479.75. டாடா மோட்டார்ஸ் டே ஹை 153.25. இந்த பங்கு க்ளோசிங்கை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து 3 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரி ஜி என்டர்டெயின்மெண்ட் 1.5% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். 52-week ஹை லோவில் இன்னைக்கு 6 பங்குகள் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது விப்ரோ நிறுவனம் இன்னைக்கு புது 52-week ஹை 377 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கு. 52-week லோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 345 பங்குகள் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகளை மட்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி எல்லா பங்குகளையுமே காட்டுறேன், அதில் கவனிக்க வேண்டியதை மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். மொத்தம் 345 பங்குகள். ஃபியூச்சர் ரீட்டைல் லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து கவனிக்க வேண்டியது IDBI பேங்க் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ICICI செக்யூரிட்டிஸ், JSW ஸ்டீல் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் 52-week லோவை அகெயின் டச் பண்ணியிருக்கு. MRF லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஷில்பா மெடிகேர் லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. டாடா கெமிக்கல், டாடா காஃபி எல்லாமே 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ 52-week லோவை டச் பண்ண பங்குகளை கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி குளோபல் வைஸ் அப்புறம் கமாடிட்டிஸ் தற்சமயம் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கமாடிட்டிஸில் இன்றைக்கி ட்ரேடான பங்குகள் ட்ரேட் ஆகிட்ருக்கிற ப்ரைஸ் பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 0.47 புள்ளிகள் குறைந்து 52.23 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 61.84. நம்ம இந்திய கமாடிட்டியில் கோல்ட், சில்வர், க்ரூட் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸை தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே, நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்கும், மற்றபடி மெட்டல்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குது. அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க். ஸோ கமாடிட்டிஸ் பார்த்துட்டோம். USD INR மதிப்பு எப்படி முடிவடைந்தது, ப்ளஸ் குளோபல் இண்டைசஸ் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணிக்கலாம். 14 காசுகள் குறைந்து 71.17 USD INR ப்ரைஸ் இருக்குது. அடுத்து குளோபல் மார்க்கெட்டில்
யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 418 புள்ளிகள் 2% டவுன்லையும், எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 14 புள்ளிகள் டவுன்லையும் இருக்குது. இதுதான் முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். முடிவடைந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரேடிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கலாம், அது உங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கலாம், அது இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் யூஸ் பண்ண சில ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகி அது மூலியமாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம், புது லேர்னிங்காக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனி மாதிரியான நிறுவனங்களை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச்.